வெறும் கையால நீங்க எந்த இடத்துலயும் போய் வேலை செய்யக்கூடாது. அந்த ஷூஸ் போடாம நீங்க வேலை செய்யக்கூடாது, கோட் போடாம வேலை செய்யக்கூடாது. இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி உங்களுடைய ஹெல்த்தியும் நீங்க பாத்துக்குமாறு நான் தெரிவித்துக்கிறேன். நீங்க பல்வேறு காலகட்டத்துல பணியாற்றீங்க, அது மழையா இருந்தா, புயலா இருக்கலாம், இல்ல வெயிலா இருக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து எந்த ஒரு பொறுப்பு எடுக்காம உங்க பணிகளை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரீங்க. அதற்காக உங்களுக்கு இன்னைக்கு வெல்ஃபேர் கேட்டு வழங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரடியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவரே வந்து நேரடியா தரணும். ஏன்னா நீங்க அவ்வளவு முக்கியம், உங்க பணிகள் வந்து நீங்க மேற்கொள்ற பணிகள் அவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல வந்திருக்காங்க. அதே போல இன்று மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை விழிப்புணர்வை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் துவங்கி வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வாகனங்கள் கிட்ட வந்து இந்த மழைநீர் எந்த அளவு முக்கியம், அதை சேகரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு பிக்சரைசேஷன்ல வந்து அந்த 30 வாகனங்கள்ல தொடங்கி இருக்காங்க. இது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வந்து சென்னை முழுக்க தொடங்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்திருக்காங்க. இந்த மழைநீர் அப்படின்றது வந்து இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம். ஸோ இந்த மழைநீரை நம்ம சேகரிக்க வேண்டியது ரொம்ப ஒரு கட்டாயமா இருக்கு. நம்ம வீட்டில் கூட மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இன்னும் சில பேர் வீட்டில் வந்து அதை கொண்டு வராம இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வீட்லேயும் இந்த மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை கொண்டு வருமாறு இந்த விழிப்புணர்வு மூலயமா நான் தெரிவித்துக்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் நீங்க செய்யக்கூடிய பணிகள் வந்து தூய்மை பணியாளரோட பணிகள். ஸோ உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க பணிகள் மேற்கொள்ளும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய உபகரணங்களை வந்து நீங்க பயன்படுத்தணும். வெறும் கையால நீங்க எந்த இடத்துலயும் போய் வேலை செய்யக்கூடாது. அந்த ஷூஸ் போடாம நீங்க வேலை செய்யக்கூடாது. அதே போல அந்த கோட் போடாம வேலை செய்யக்கூடாது. இது எல்லாமே உங்களோட சேஃப்டிக்காக தான் கொடுக்கறது. இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி உங்களுடைய ஹெல்த்தியும் நீங்க பாத்துக்குமாறு நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி. செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6-10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.